வேருக்கு மருந்து கட்டுற மரம் போயிடும், அவன் காடும் போயிடும், ஆளும் போயிடும், அந்த இளநீ குடிக்கிறவனும் போயிடுவானுங்க. கிட்னியெல்லாம் பிடுங்கிட்டே போயிடும். இளநியெல்லாம் குடித்தா பார்த்து குடிங்க, கொஞ்சம் சொறு சொறுன்னு இருக்கிற மாதிரி இளநியாக இருந்தால் குடிங்க. பல பலன்னு பாலிசாக இருந்ததுன்னா கட்டாயம் வேரில் மருந்து கட்டியிருப்பாங்க, மேலே மருந்து அடிச்சிட்றாங்க. அதுக்கெல்லாம் இருக்காதுங்க. இந்த உலகம் வந்து முழு முழு முழுக்க முழுக்க இயற்கைக்கு மாறியே தீரு. தேங்காய் எண்ணெய் வந்து உலகளாவிய பயன்பாடு முக்கியமாக இருக்குங்க. யாரும் பயப்பட தேவையில்லை. அதெல்லாம் இங்கே எது போகு எது போகாது அப்படின்னு நீங்களும் நானும் தீர்மானிக்கிறதில்ல. இங்கே அனைத்தையும் காலம் சூழல் தீர்மானிக்கிறது. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி வந்து தென்னை மரத்தை பற்றி பார்க்க போகிறோங்க. தென்னை மரத்தை பற்றி என்ன பார்க்க போகிறோம்னா, தென்னை வந்து அதிகமாக நடவாகுது, தேங்காய் விற்குமா, இதனுடைய பயன்பாடு வருங்காலத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோமுங்க. ஏகதேசம் வந்து லட்சக்கணக்கான ஏக்கர் வந்து தென்னை நடவாயிடுது. தென்னை மரம் சோம்பேறிக்குண்டான பயிர் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படி இல்லை, அதாவது வந்து எங்கள் கொங்கு மண்டலம் முழுவதும் தென்னைக்கு மாறினதுக்குண்டான காரணம் என்னென்னா, ஆள் பிரச்சனை. தென்னை மரத்தை நட்டு விட்டு தண்ணி விட்டால் அது வாட்டுக்கு வந்துரு அப்படிங்கிற ஒன்றுங்க. வேறு பல மரங்கள் நட்டால் வந்து அறுவடை பண்ணி உடனே விற்பனை பண்ணி ஆகணும். தென்னை மரத்தில் என்ன சலுகைனா, உடனே தேங்காய் போடணும்னே இல்லை, ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு விட்டுறலாம். அதே கீழே விழுந்தே பொறுக்கி ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு ஸ்டாக் வச்சுக்கலாம். அந்த மாதிரி கொஞ்சம் இதில் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுனால கொங்கு மண்டலம் தென்னைக்கு மாறிச்சுங்க. பொள்ளாச்சி இதெல்லாம் அப்புறம் மேலே வைந்து மைசூரும் மாண்டியாவெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் குவாலிட்டியான காய்க அங்கே விளையிறது. அங்கத்துக்கு வித்தை கொண்டு வந்து போட்டாலும் இங்கே அந்த மாதிரி வராதுங்க. இது இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் வருது. இங்கே வந்து இப்போ மாமனார் தோப்பில் இருக்கிறோம். இது வந்து ஒரு நாட்டகம் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் வந்து இது நாட்டகம் இல்லை. ஏன் அப்படின்னா, இதில் வந்து குரம்பையான குரம்பை கொட்டுது. இதை எடுங்க சிவா, ரெண்டு நிமிஷம் ஆகிடுதுங்களா? சரி, கட் பண்ணிக்கங்க. இல்லை, அந்த பக்கம் பந்தல் காய்கறி குத்தை கொடுத்துருக்குது. அதுக்கு அடிக்கிற மருந்து பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குதுங்க. இயற்கை விவசாயத்துக்கு உலகம் மாறக்கூடிய காலம் வெகு தொலைவில் இல்லை. அது முதல்லையே வந்து கண்டுபிடிச்சிட்டே, ஏன்னா எனக்கு வந்த உடம்பு பிரச்சனை தானுங்க. என்னெல்லாம் ஃபுல்லாக சாப்பிட்றாள், சாப்பிட்டேன் பிரச்சனை வந்ததுன்னா இல்லை, இந்த விசந்தான் நாள்பட மழுங்கிட்டே போயிருமுங்க. அப்புறம் தேன்பூச்சி மட்டும் திக்கு தெரியாமல் போய் மருந்தடித்த காட்டுக்குள்ளே வந்து அந்த பூவல் உட்காந்துட்டு போச்சுன்னா தேன்பூச்சிக்கு திக்கு தெரியாமல் போயிடுறதில்ல, அந்த மைண்டு சேஞ்ச் ஆகி போகிற மாதிரி. நம்மளுக்கெல்லாம் வந்து இன்றைக்கி ஞாபக சக்தி கம்மியாகிட்டு வந்திருக்கு, எல்லாத்துக்குமே ஞாபக சக்தி கம்மியாகிருக்கு. அது அந்த கெமிக்கல் ஃபர்டிலைசரும் ஒரு காரணம். சரி, அதை விட்டுட்டு தென்னைக்கு வரலாமுங்க. தென்னை வந்து முக்கியமான உணவாக இருக்குது. ரெண்டாவது வந்து இதை சொல்கிறதுக்கு மறந்துட்டேன், வரக்கூடிய பருவநிலை மாற்றத்தில் தேங்காய் தான் காய்க்குங்க. இப்போ இந்த வீடியோ இப்போ எடுத்துகிட்டு இருக்கிற தை மாதம் மேகமூட்டமாக மழை வர மாதிரி இருக்குது. இது அறுவடை காலம். அறுவடை காலத்தில் மழை வந்து என்ன வரும், பஞ்சமரு. ஆனால் தென்னை மரம் அந்த பிரச்சனையே இல்லைங்க. நம்மளுக்கு வந்து 20-45 degrees வரைக்கும் டெம்பரேச்சர் இருந்ததுன்னா வருஷம் பூரா காய்க்கு. எப்படியோ அந்த நம்ம வெயில் அடித்தா பாதி பிஞ்சு விழுந்தாலும் பாதி காய் காய்ச்சிரு. அதனால இந்த வளர்த்தி மரங்கள்லாம் வந்து ஒத்த பிஞ்சும் கூட கீழே இல்லை பாருங்க, ஒரு பிஞ்சு கூட கீழே இல்லை. இந்த மாதிரி ஒயில்டான வெரைட்டியில் எடுத்து செலக்ட் பண்ணி போட்டுருவணுங்க. இந்த ஒயில்டு வெரைட்டிக்கு தான் எல்லா ரகத்துலேயுமே இனி வருங்காலத்தில் தாங்குமுங்க. மனுஷன்லேயும் சரி, நல்லா ஒயில்டாக இருக்கிறாங்க இல்லைங்க, அவங்க தான் தாக்கு பிடிக்குவாங்க. அதனால் வந்து தேங்காய் எண்ணெயில் வந்து வெர்ஜின் கோகனட் ஆயில் எல்லாமே எடுத்துக்க தொடங்கக்கூடிய காலம் ரொம்ப தூரத்தில் இல்லை. ஏன்னா வந்து அதுதான் லிவரை சுத்தம் பண்ணுமுங்க. தேங்காய் பால் தான் உலகத்திலேயே தாய்ப்பாலுக்கு நிகர் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அப்போ அந்த தேங்காய் பால்லேருந்து காய்ச்சி எடுக்கிறத வெர்ஜின் கோகனட் ஆயில். அப்போ அந்த எண்ணெய் தினம் ஒரு 20-30 milli குடித்தீங்கன்னா லிவர் சுத்தமாகும். இதை நான் சொல்லலை, பல சித்த மருத்துவர்கள் அலோபதி மருத்துவர்களுமே சொல்ல தொடங்கிட்டாங்க, அது அவங்களுக்கே தெரியுமுங்க. இது வந்துமே வந்து ஒரு கலப்பு ரகம் தானுங்க. ஏதோ வந்து ரெண்டு கிராஸ் பண்ணியிருக்கிறாங்க ஒரு ஹைப்ரிட்டையும் நாட்டு ரகத்தையுமே. இதில் பார்த்தா பிஞ்சு ஃபுல்லாக ஒழுகுதுங்க. இப்போ வந்து நல்லா கிளைமேட் நல்லா இருக்கிற காலகட்டத்திலேயே இப்படி ஒழுகுதுன்னா, இன்னும் வெயில் அதிகமாகும் போதெல்லாம் வந்து இன்னும் நிறைய ஒழுகு. இந்த கீழே கிடக்குது பாருங்க, இதா பூரா பிஞ்சாக கொட்டுதுங்க. அதா அங்கே காட்டுங்க சிவா, அதா பூரா வர பிஞ்சு பச்சை. மரத்தில் பிடிக்கிற காய் ஒரு இப்படி விழுந்துருதுன்னா நீங்கள் எதை போட்டு நிறுத்த முடியும். அப்புறமுங்க இந்த வேரில் மருந்து கட்டுற மரமெல்லாம் போயிருமுங்க.
அது நிறைய பேர் எல்லாம் அப்படி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பொள்ளாச்சி உடுமலையிலாம். அப்புறம் அரசாணிக்காய் வந்து ரொம்ப விருப்பமான உணவாக இருந்திருக்குது. அதனால் வந்து காலத்துக்கு தான் கட்டத்துக்கு தகுந்த மாதிரி மாறி மாறி வந்துகிட்டே இருந்திருக்கிறான். இப்போ வந்து 2020 மாற்றத்திற்கு உண்டான தொடக்கம், இதை முதல்லிருந்தே சொல்லிட்டு வர்றேன். இனி என்னென்ன மாறும் அப்படிங்கிறத நம்மளை வச்சு தானே இது பண்ண முடியுங்க. நம்ம உடம்பு கண்டிஷனை வச்சுட்டு இவனை எதை சாப்பிட்டு செரிக்கிறது எப்படி போகு அப்படிங்கிறத இது பண்ணிட்டோம். முக்கியமான எண்ணெய், இந்த நூற்றாண்டினுடைய முக்கியமான எண்ணெய் தேங்காய் எண்ணெயாக இருக்குங்க, அது உறுதி. அதே மாதிரி பின்னாடி இன்னொரு மாமனார் பாக்கு போட்டிருக்கிறாரு. இப்போ தான் எல்லாம் நடவாயிருக்குதுங்க. பாக்கனுடைய போக்கு எப்படி இருக்கும்னு தெரியல. ஏன்னா வந்து பாக்கு சாயத்துக்கு போகுதுங்கிறாங்க. இந்த மாதிரி நான் போட்டிருக்கிற பாருங்க, 18 கலரில் சட்டை, இப்படியெல்லாம் சட்டைகள் இனி வரக்கூடிய காலத்தில் இருக்குமானா தெரியாதுங்க. ஏன்னா வந்து உடம்பு அது சம்மந்தப்பட்ட துணியும் போடுவோம் நம்ம, இத்தனை கலரு இந்த கண்ட சாயத்தையெல்லாம் போட்டு எடுத்து போடுறதுனாலையும் பிரச்சனை வருமுங்க. முதல்ல என்னென்ன கலருங்க, வெள்ளை காவி ரெண்டே கலரு தான். காவிக்கல்ல நினச்செடுத்தா காவி கலரு, வெள்ளையும் இந்த மாதிரி விட்டுட்டால் வெள்ளைக்கலரு. இந்த மாதிரி ஏதோ பச்சை கச்சை இலையை கிளையை பிச்சு அப்படி போட்டுட்டு இருந்தாங்க. இத்தனை கலர் போடக்கூடிய எண்ணங்களே குறையுமுங்க. எல்லாமே புத்தி ரோசனையில் கால சூழ்நிலை தான் தீர்மானிக்குது. அதனால் பாக்கினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. பாக்கு வந்து ஒரு பணப்பயிர், பணப்பயிர் லிஸ்ட்டில் இருக்குது. தென்னை மரம் வந்து உணவு பயிர் லிஸ்ட்டில் இருக்குது. அந்த உணவு பயிர் லிஸ்ட்லேயும் தாண்டி இப்போ வந்து மருந்துக்கே வந்துடுதுன்னு வைங்க. தேங்காய் எண்ணெய் வெர்ஜின் கோகனட் ஆயில் வந்து தயாரித்து கொடுத்துட்டு இருந்தேன் குழந்தைகளுக்கெல்லாம் சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு ஊட்டி விடுற மாதிரி. அதாவது வந்து தாய்ப்பாலுக்கு நிகர் தேங்காய் பாலுங்கிற அந்த தேங்காய் பாலை காய்ச்சி எடுக்கிறத வெர்ஜின் கோகனட் ஆயிலுங்க. நெய்யில் கூட சோறு ஊட்டக்கூடாது, தேங்காய் எண்ணெயில் தான் குழந்தைக்கு ஊட்டணும், வெர்ஜின் கோகனட் ஆயிலில் தான் ஊட்டணும். இனிமேல் ஊட்டுவாங்க, ஏன்னா அது மருந்து. ஏன்னா தேங்காய் எண்ணெய் மருந்துங்கிற ரேஞ்சுக்கு வந்ததுனால தென்னை விவசாயிகள் பயப்பட தேவையில்லை. இங்கே அனைத்தையும் காலம் சூழல் தான் தீர்மானிக்குது. இதுக்கு வந்து அரசாங்கமெல்லாம் முன்னிலை. வேருக்கு மருந்து கட்டுற மரம் போயிடும், அவன் காடும் போயிடும், ஆளும் போயிடும், அந்த இளநீ குடிக்கிறவனும் போயிடுவானுங்க. கிட்னியெல்லாம் பிடுங்கிட்டே போயிடும். இளநியெல்லாம் குடித்தா பார்த்து குடிங்க, கொஞ்சம் சொறுசொறுன்னு இருக்கிற மாதிரி இளநியாக இருந்தால் குடிங்க. பல பலன்னு பாலிசாக இருந்ததுன்னா கட்டாயம் வேரில் மருந்து கட்டியிருப்பாங்க, மேலே மருந்து அடிச்சிட்றாங்க. அதுக்கெல்லாம் இருக்காதுங்க. இந்த உலகம் வந்து முழுக்க இயற்கைக்கு மாறியே தீரு. தேங்காய் எண்ணெய் வந்து உலகளாவிய பயன்பாடு முக்கியமாக இருக்குங்க. யாரும் பயப்பட தேவையில்லை. அதெல்லாம் இங்கே எது போகு எது போகாது அப்படின்னு நீங்களும் நானும் தீர்மானிக்கிறதில்லை. இங்கே அனைத்தையும் காலம் சூழல் தீர்மானிக்கிறது. கொங்கு மண்டலத்து உணவுகள்லையே எடுத்துட்டோம்னா அப்படியே மாறி மாறி வந்திருக்குதுங்க. அதில் இப்போ சொல்லிடுறேன், இப்போ இருக்கக்கூடிய உணவில் 90% உணவுகள் இன்னும் 10 ஆண்டுகளுக்கு பிறகு இருக்காதுங்க. அப்படி இருந்து சாப்பிட்ருந்தால் நம்ம இருக்க மாட்டோம். அந்த மாதிரி உணவுகள் தான் இருக்குது. கொங்கு மண்டலத்தில் கடைசி நூற்றாண்டில் எடுத்து பார்த்தோம்னா என்னென்ன உணவுகள் முக்கியமாக இருந்திருக்குதுன்னா ராகி, சோளம், மெயின் சோளமுங்க. சோளம் முதல் இடத்துலையுமே, ராகி ரெண்டாவது இடத்துலையுமே. ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து சக்கரவள்ளி கிழங்கே முக்கியமான உணவாகவும் இருந்திருக்குதுங்க. காய்கறியில் பார்த்து இவங்களுக்கு அரசாணிக்காய் தவிர ஒன்றுமே தெரியல. அப்போ இடைப்பட்ட ஒரு காலகட்டத்தில் சொல்லிட்டாங்க தேங்காய் எண்ணெய் சாப்பிட்டா நெஞ்சுவலி வரும் அப்படின்லாம். அது வந்து அது என்ன காரணத்துக்காக எல்லாம் பொய்ய சொல்லிட்டாங்க. இன்றைக்கி வந்து எல்லா டாக்டருமே வந்து தேங்காய் எண்ணெய் முக்கியமான உணவில் எடுத்துக்க சொல்கிறாங்க. ஆனால் வந்து ஆர்கானிக் தேங்காய் எண்ணெய் வாங்கி பயன்படுத்துங்க. ஏன்னா தென்னை விவசாயிகள் என்னென்ன பண்ணுறாங்கன்னு நான் பக்கத்தில் இருந்து பார்த்தாலும் ஒரு வேறெல்லாம் இல்லை. இப்போ 2 வேறு சீவி 2 மாதத்துக்கு ஒருக்கா மருந்து கட்டிடுறதுங்க. மரமே விஷமாகி கிடக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் அவர் சொல்கிறாரு, அதாவது வந்து மேட்டுப்பாளையத்து கருவேப்பிலை, பொள்ளாச்சி இளநீ, ஒட்டஞ்சத்திர காய்கறி மூணையும் தின்னா முடிஞ்சானுங்க அப்படின்னு. ஏன்னா வந்து அந்தளவுக்கு அளவு கடந்த மருந்தை பயன்படுத்துகிறாங்க. அவரே என்ன சொல்கிறாருன்னா, ஒவ்வொன்றுக்கு ஒரு அளவு இருக்குது. அந்த அளவெல்லாம் விவசாயி பார்க்குறது இல்லை. நல்லா பளிச்சுன்னு வரோன்னு செடி வந்து நோய் தாக்குதல் எல்லாம் வரோன்னு ஃபுல்லாக அடிச்சிட்றதுங்க. அதே மாதிரி இதுக்கு ஃபுல்லாக வேரில் மருந்து கட்டிடுறது. அப்படி கட்டாதீங்க. அதுக்கு மாற்றாத்தான் நம்ம எருக்களை சொல்லிகிட்டே வர்றோம். எருக்களை மரத்துக்கு போயா, எருக்களை வந்து வருஷருக்கா மரத்துக்கு வந்து ஒரு 30 கிலோ போட்டோம்னா அந்த மரத்துக்கு நோய் வராது, அந்த தேங்காய் சாப்பிட்ற நம்மளுக்கு நோய் வராது. அப்படித்தான் இது கணக்கு எடுத்துக்கணுமுங்க. நம்ம நாளைக்கு விஷத்தை கட்டி மரத்தை காப்பாற்ற முடியாது. அதே மாதிரி இயற்கையில் விளைஞ்ச தேங்காய்க்கு, தேங்காய் எண்ணெய்க்கு, வெர்ஜின் கோகனட் ஆயிலுக்கு எல்லாமே வந்து பெரிய மார்க்கெட் வருமுங்க. பெரிய வந்து இது வந்து ஒரு 3.5 வருஷத்தில் காய்க்கிற நாட்டுரகம்னு சொல்லி வாங்கிட்டு வந்து நட்டாங்க. பிஞ்சு காய் ஃபுல்லாக உழுகுதுங்க. இதை நம்ம நானும் கூட நினச்சேன் இந்த மண்ணுக்கு தண்ணிக்கு உழுகுமேனுமோன்ட்டு. இதுலேயே 50 மரம் வெளியில் இருக்குது, ஒரு 50-60 வருஷத்து மரங்கள். அதில் வந்து ஒரு பிஞ்சும் கூட உழுகலை.
அப்போ இப்போ தான் பிஞ்சு உழுகுதுங்க, இந்த ரெண்டு மூணு வருஷமாக தான் பிஞ்சு உழுகுது. காரணம் என்னென்னா, இந்த வரக்கூடிய இப்போ வந்திருக்கிற பருவநிலை மாற்றம் தொடங்கியிருக்குது, இன்னும் வந்து இது கடுமையாகுமுங்க. அப்போ வந்து இந்த கொஞ்சம் ஒட்டு ரகம்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் இந்த ஒட்டு ரகங்கள்லாம் வந்து காய்ப்புத்திறன் எப்படி இருக்கும்னுலாம் சொல்ல முடியாது. ஒயில்டான நாற்றகத்தை செலெக்ஷன் பண்ணி எடுத்து போட்டுக்குங்க, சரிங்களா. இதுக்கே வந்து ரசாயன மருந்துகள் போடப்படுது. ஏன்னா நீங்கள் காட்டை பார்த்தாவே தெரியும், பளிச்சுன்னு இருக்குது பூரா. இது களைக்கொல்லி அடித்து ரவுண்டை போட்டு டிஏபி பொட்டாஸ் கலந்து தான் போடுறாங்க, அப்பவும் குரம்பை விழுகுது. ஆனால் அந்த நாட்டு மரம் வாய்க்காலில் வரிசையில் இருக்குது, ஒத்த பிஞ்சு கூட விழுகிறது இல்லை. இனி வரும் காலங்களில் அந்த மாதிரி இருக்கிறத தாங்கு. அதே மாதிரி வந்து தேங்காய் எப்படி பயன்படும் அப்படின்னா, இந்த நூற்றாண்டினுடைய முக்கியமான எண்ணெயாக தேங்காய் எண்ணெய் தான் இருக்க போகுதுங்க. ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து உடம்பில் பல பிரச்சனை வந்துடுது. பத்தியம் இல்லாத எண்ணெய் தேங்காய் எண்ணெய் மட்டும்தான். எப்படின்னா, வாத நோய்க்கு நல்லெண்ணெய் ஆகாது, பித்த சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு கடலெண்ணெய் ஆகாது, சளி கபம் பிரச்சனைக்கு விளக்கெண்ணெய் ஆகாதுங்க. ஆனால் இந்த மூணு பிரச்சனை, மொத்தம் வாதம் பித்தம் கபம் மூணு தான் நோய்ங்க. அப்போ வந்து எந்த பிரச்சனை இருந்தாலும் தேங்காய் எண்ணெய் பயன்படுத்த சொல்லுவாங்க. இன்றைக்கி வந்து முக்கியமான இடத்துல பாமாயில் இருக்குது, அந்த பாமாயிலினுடைய இடத்துக்கு வந்து தேங்காய் எண்ணெய் வருமுங்க. தேங்காய் எண்ணெய் தான் பயன்படுத்த போகிறோம். ஆனால் இதே விலைக்கு விற்குமா அப்படின்னாவெல்லாம் தெரியல. விலை வந்து ஒரு 80 ரூபா 100 ரூபா ரேஞ்சுக்கு லிட்டர் வரோன்னு, ஆனால் விவசாயம் பண்ணுவோமான்னு தெரியாது. அதுக்கு அரசாங்கமெல்லாம் வந்து மானியமெல்லாம் கொடுக்கணும். இன்றைக்கி நம்ம பாமாயில் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணி பாமாயில் வந்து இறக்குமதி பண்ணிகிட்ருக்குறோம். ஆனால் வந்து பாமாயிலில் என்ன மருத்துவ குணம் இருக்குதுன்னு தெரியாதுங்க. நீங்கள் சித்த மருத்துவராகட்டும் அலோபதி மருத்துவர்களாகட்டும், இப்போ வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மரத்திலிருந்து உளுந்து தானாக உளுந்து அந்த காய் எடுத்து எண்ணெயாட்டி ஆற்று எண்ணெயில் தினம் ஒரு 20 மில்லி எண்ணெயை குடிக்கலாமுங்க. அது மெடிசன். இல்லைனா வந்து தேங்காய் பால் எடுத்து வெர்ஜின் கோகனட் ஆயிலாக காய்ச்சி எடுக்கிற எண்ணெயை தினம் வந்து குழந்தைகளுக்கு வந்து ஒரு 5 to 10 மில்லியுமே, பெரியவங்களுக்கு ஒரு 20-30 மில்லியும் குடிச்சிட்டு வரலாம். அப்படி குடித்தா என்ன ஆகும்னா, கெட்ட கொழுப்புகளை நீக்குது. ரெண்டாவது வந்து லிவர் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சரியாகுதுங்க. இப்போ லிவர் தான் நிறையா பேர்த்துக்கு பிரச்சனை. தென்னை மரம் வந்து லாபம் தரக்கூடிய பயிராக இருக்குமா இல்லாமல் இருக்குமாங்கிறதெல்லாம் தெரியாது. ஆனால் காலத்தின் தேவை, இந்த நூற்றாண்டினுடைய மிகச்சிறந்த எண்ணெயாக தேங்காய் எண்ணெய் இருக்கும். தேவை நிறையா இருக்குதுங்க. தேவை நிறையா இருக்கும்போது இது ரேட்டும் கம்மியாகணும். இதுக்கு ஏதாவது வந்து சப்சிடியெல்லாம் வந்து மானிய இதுக்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் கொடுக்கணும். நம்மளுக்கு ஒரு 100 ரூபா ரேஞ்சுக்கு கவர்மெண்ட்டு வெளியில் விற்கணும். ஏன்னா ரேஷன் கடையில் கூட இதை கொண்டு வரணும். ஆனால் முழுக்க முழுக்க இயற்கை விவசாயத்தில் விளைஞ்ச எண்ணெயாக வரணுங்க. ஏன்னா இவனுங்க வேரில் கட்டுற தென்னை மரத்துலேருந்து தேங்காய் போட்டெல்லாம் தேங்காய் எண்ணெய் சாப்பிட்டோம்னா லிவர் போயிடு. அதை பார்த்து இயற்கை விவசாயம் பண்ணுறவங்ககிட்ட தேங்காய் எண்ணெய் வாங்கி பயன்படுத்துங்க. ரொம்ப மருத்துவ குணம். ஏன்னா வாதம் பித்தம் கவம் மூணுக்குமே வந்து பத்தியம் இல்லாத ஒரே எண்ணெய் தேங்காய் எண்ணெய்ங்க. மற்ற எண்ணெய் எல்லா எண்ணெயும் பத்தியம் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச சித்த மருத்துவர்கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள், சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தென்னை வந்து எத்தனை வேணாலும் போடலாம். தென்னை இத்தனை ஆகிறதே காலத்தின் கட்டாயம். வரக்கூடிய பருவநிலை மாற்றங்களை எதிர்த்து தேங்காய் மரம் மட்டும்தான் நின்று காய்க்கு. அடுத்தது வாழை மரத்தையும் இந்த மாதிரி உள்ளே வச்சு விட்டுக்குங்க. தேங்காயும் வாழைப்பழத்தையும் சேர்த்து சாப்பிட்டுக்குங்க. அது நல்ல மருந்து. அதனால தான் கோயிலில் தேங்காய் வளத்தை உடச்சி ஒரு பழத்தையும் ஒரு அரைமூடி தேங்காயும் நம்மளுக்கு கொடுத்தாங்க. ஆனால் நம்ம அதை சாப்பிட்றதில்லை. இப்போ தேங்காய் பழம் சாப்பிடுங்க ஒரு வேளையாவது, ஒன்றும் உடம்புக்கு பல பிரச்சனைகள் தீருமுங்க. இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.